ஹலோ கைஸ், வெல்கம் டு யானிகாஸ் கிரியேஷன். நாம இன்னைக்கு ஒரு சும்மா தாறு மாறன ஒரு அஞ்சு ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே வாங்க கைஸ், அது என்ன ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத சும்மா அஞ்சு நிமிஷத்துல பார்த்துட்டு வந்துடலாம். நாம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எப்படா பென்சில் எழுதுற கிளாஸ்ல இருந்து பேனா எழுதுற கிளாஸ்க்கு போவோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆம்பிஷனா கூட இருந்திருக்கும். அதுவும் பேனா வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட கேப்ஸ் தொலைக்காம வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த கேப்ஸ்ல ஹோல்ஸ் இருக்கும் தெரியுமா? நம்மள நிறைய பேர் நினைச்சிருப்போம் இந்த ஹோல்ஸ் வந்து ஏர் ப்ரெஷர் இல்லாம ஈஸியா பேனாவை மூடுறதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல கைஸ், இந்த பேனோட ஹோல்ஸ் நிறைய பேரோட உயிரையும் காப்பாத்திருக்கு. எஸ், கிட்டத்தட்ட 100 பேர் வரையும் இப்படி பேனாட மூடி தொண்டில சிக்கியே மூச்சுட முடியாம இறந்திருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனுக்காக இப்படி ஹோல்ஸ் வச்சிட்டாங்க அப்படின்னா, இன்கேஸ் யாராவது இந்த பேனோட மூடியை விழுங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியா சுவாசிக்க முடியுமா? இதுக்காக தான் இப்படி ஒரு ஹோல்ஸும் வச்சிருக்காங்க. இதுக்கு பல ரீசன்ஸ் இருந்தாலும் இது ஒரு மெயின் ரீசனா சொல்றாங்க. பட்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிசைனை கொடுக்கும். இந்த பட்டன்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு சைடும் பாய்ஸுக்கு ஒரு சைடும் இருக்குமா? கேர்ள்ஸுக்கு லெஃப்ட் சைடும் பாய்ஸுக்கு ரைட் சைடும் இருக்குமா? இது எதனால இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, 13th century பட்டன்ஸ் இல்லாமல் ரிச் பீப்புள் மட்டும் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப லாங்காக ட்ரெஸ் போடுவாங்களாம். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சர்வன்ட் தேவைப்படுவாங்களாம். ஸோ அந்த சர்வன்ட் ஈஸியாக பட்டனை போட்டு விடணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அந்த கேர்ள்ஸுக்கு லெஃப்ட் சைடு பட்டன் வச்சிருக்காங்க. பாய்ஸ் எல்லாம் அவங்களே ட்ரெஸ் பண்ணிப்பாங்களாம். ஸோ அதனால அவங்களுக்கு ஈஸியாக ரைட் சைடில் வச்சிருக்காங்க. இந்த பட்டன்ஸ்க்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கு. பனி சீசன் வந்தாலே நம்ம இப்படி ஒரு ஹேட்ஸை வாங்கி மாட்டிப்போம். இந்த ஹேட்ஸ்னோட ஏட்ஜில் இப்படி குஷின் மாதிரி ஒரு ஷேப் இருக்கு இல்லையா? இந்த ஷேப் ஜஸ்ட் டிசைனுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிருப்போம். கண்டிப்பாக அவங்க அதுக்காக வைக்கல. இந்த ஹேட்ஸ் நமக்காக டிசைன் பண்ணப்பட்டதில்லை. இந்த ஹேட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பலில் ஒர்க் பண்ணுற செயலருக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த செயலர்ஸ்லாம் கப்பலில் ஒர்க் பண்ணும்போது மேலே உள்ள பைப்ஸில் அவங்களோட தலை இழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹேட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. சண்டேல நிறைய பேர் மால்ஸுக்கு கண்டிப்பாக போவாங்க. அந்த மால்ஸில் எஸ்கலேட்டர் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ப்ரஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறதை நினச்சிட்டு இருப்போம். அந்த ஸ்டெப்ஸில் உள்ள டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக அவங்க அதுக்காக யூஸ் பண்ணவே இல்லை. அதில் போகிறவங்களுடைய ட்ரெஸ் அதை சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்களாம். நாமல்ல எல்லாருக்குமே ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின்னு சொன்னாலே நீளம் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த நாட்டிலும் ஒரு ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்புவால் உருவாக்கியிருக்காங்க. எஸ் கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில் தானா? கம்போடியாவில் ஒரு பகுதி மக்கள் இந்த மாதிரி மூங்கில் ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்களா? இந்த ட்ரெயினும் நார்மல் ட்ரெயின் போகிற ட்ராக்கில் தான் ஓடுமாம். ஆனால் என்ன அப்படின்னா, ரெண்டு பேம்பு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பேம்பு ட்ரெயினை ரிமூவ் பண்ணிட்டு தான் இன்னொரு பேம்பு ட்ரெயினை போக முடியுமா? நார்மல் ட்ரெயின் போல தான் இந்த ட்ரெயினை ஒர்க் ஆகுமாம். ஆனால் என்ன, நார்மல் ட்ரெயினை விட இந்த ட்ரெயின் கொஞ்சம் சின்னமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சின்னமாக இருக்கு. நேம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலருக்கு பிடிச்ச நேம் இருக்கலாம், சிலருக்கு பிடிக்காத நேம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த கண்ட்ரிக்கு பிடிச்ச நேமா பிடிக்காத நேமா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தாங்க இருக்குது. ஏன்னா இந்த கண்ட்ரி நேம் என்ன? டக்கி. நம்ம ஹீரோ வான்கோழி பேர் என்ன? டக்கி. ஆக்சுவலாக இந்த டக்கி மக்கள் அந்த டக்கி எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி தெரியுமா? ஹிந்தி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஆக்சுவலாக டக்கி அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டு தானே. அப்போ அவங்க இங்கிலீஷ் தானே கூப்பிடணும் அவங்க வான்கோழியை. அப்புறம் ஏன் ஹிந்தின்னு கூப்பிட்றாங்க? யார் மேலே இருக்க கோத்தை யார் மேலே கட்டுறாங்க பாருங்கள். என்ன கைஸ், இன்னைக்கு பார்த்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.